விருதாச்சலத்தில் தேர்தல் பணிக்காக தன்னுடன் உழைத்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஏறக்குறைய 20 நாட்கள் விருதாச்சலம் தொகுதி முழுக்க தன்னுடன் பணி செய்த மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்திருந்து பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் விருதாச்சலத்தில் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடுமையாக பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். வெற்றி தோல்வி என்பது அனைவருக்குமே சகஜமானதுதான் என்றும் வெற்றி வந்தால் சந்தோஷப்படுவதும் தோல்வி வந்தால் துவண்டு போகும் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அல்ல என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயம் வருங்காலங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் வேண்டாம் எனவும் எனவே அனைவரும் உறுதியோடு இருந்து பணியாற்றுவோம். எதிர்காலத்தில் தமிழகத்தில் நாம் வெற்றி நடை போட அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்றும் இங்கே இறுதியானது எதுவும் இல்லை, இதுவும் கடந்து போகும். எனவே எதிர்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக வீறு கொண்டு தேர்தல்களை எதிர்நோக்கும் என தெரிவித்துள்ளாா்.